அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் டூ மெயின் சீரீஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன அப்படின்னா, டாபிக் நம்பர் 11. டாபிக் நம்பர் 11ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐஎன்எஸ் விக்ராந்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கூடிய வீடியோக்கெல்லாம் வரும், அளிக்க உத்வேகம் அளிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி ஐஎன்எஸ் விக்ராந்தை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முழுவதும் கட்டப்பட்ட ஒரு விமானம் தங்கிய கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த். இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கப்பல் வந்து இந்தியாவில் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யுஎஸ்ஏவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அவங்க கிட்டேருந்து தான் நம்ம இந்த மாதிரி கப்பல்களை வந்து வாங்கிட்டு இருந்தோம். முதன்முறையாக வந்துட்டு இந்தியாவிலே முழுவதும் கட்டப்பட்ட ஒரு விமானம் தங்கிய கப்பல் வந்து இது தான் அப்படின்னு ஐஎன்எஸ் விக்ராந்த். ஓகேங்களா? ஓகே, இதை வந்துட்டு செப்டம்பர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எப்போ ஒரு விஷயம் இருந்தாலும் அதை எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் செப்டம்பர் 2ஆம் தேதி 2022ஆம் தேதி தான் பிரதமர் மோடி அவர்களால் வந்துட்டு நாட்டிற்கு இந்த கப்பல் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து எதுக்கு இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல் விமானம் தாங்கிய கப்பல் இருக்குல்ல, இது வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய சொந்த கப்பல். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கப்பல் இருந்திருக்கும்ல, அதனுடைய பெயர் ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். ஓகேங்களா? அந்த கப்பலை வந்துட்டு பழைய ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து கப்பல் அளித்த பங்களிப்பை வந்து நினைவு கூறும் வகையில் தான் வந்துட்டு இந்த கப்பலுக்கு வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற பேரை வந்து வச்சுருக்காங்க. பழைய ஃபஸ்ட்டு நம்ம இருந்த கப்பல் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தே, அந்த கப்பலை வந்துட்டு அளித்த பங்களிப்பை வந்து நினைவு கூறும் வகையில் தான் இந்த கப்பலுக்கு வந்துட்டு இதை பேர் வச்சுருக்காங்க. முக்கியமாக 1971களில் அந்த போர் சமயத்தில் இந்த கப்பல் வந்துட்டு மிக முக்கிய பங்களிப்பை அளித்ததாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்க கப்பல் வந்து செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா, 20,000 கோடி. இப்போ வெளியிடப்பட்டுள்ள ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்துட்டு 20,000 கோடி செலவில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த பழைய ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்ம சொன்னோம்ல, அது வந்து எப்போ வந்து சேர்க்கப்பட்டது நம்ம கப்பல் படையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1961ஆம் ஆண்டு தான் வந்துட்டு இந்திய கப்பல் படையில் வந்துட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த் சேர்க்கப்பட்டது. அப்புறம் வந்துட்டு 1997 வந்துட்டு அது ரிட்டன் வந்து வாங்கிறாங்க. 1997ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் வந்துட்டு அதோடைய சேவை முடிஞ்சு அப்படின்றது தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக திரும்ப பெறப்பட்டது அப்படின்ற சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, தற்போது இருக்க ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது எங்கே கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொச்சின் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. எங்கே கட்டப்பட்டுச்சு? கொச்சின் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. ஓகே சார், எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009களிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் முடிக்கப்பட்டுள்ளது. 2009லேயே வந்துட்டு கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆக மொத்தம் 10 வருடங்களுக்கு மேலாக 10+ இயர்ஸ் முடிச்சு தான் இப்போ வந்து இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இதனுடைய வடிவமைப்பு யார் அப்படின்னா, WDB அப்படின்றாங்க. என்ன, வார் டிசைன் பீரோ அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இது இந்த கப்பலினுடைய வடிவமைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து மத்திய அரசு வந்துட்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வந்துட்டு இந்த மாதிரி ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற விமானம் தங்கிய போர்க்கப்பல் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்ற எப்போ வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு வந்து 2007லேயே அறிவிக்கப்பட்டு 2009 வந்துட்டு என்ன அதுதான் கொச்சின் கப்பல் கட்டும் நிறுத்தலாம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ தான் முடிஞ்சு ஒரு கப்பல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே சார், இங்கே போர்க்கப்பலை வந்துட்டு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது இப்போதைக்கு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, மிக் 27 கே அப்படின்ற ஒரு போர் விமானமாக இருக்கட்டும், கமோஸ் 31 அப்படின்ற ஒரு போர் விமானமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு MH-60R அப்படின்ற ஹெலிகாப்டர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த கப்பலில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட்டு நிறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? விக்ராந்த், இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து 76% அதிகமான பொருட்கள் வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக, விக்ராந்தினுடைய 76% அதிகமான பொருட்கள் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதான். இதுக்கு வந்து எவ்வளோ டன் வந்து எஃகு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, எஃகுனா இந்த இது வரும். ஓகேங்களா? எஃகு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 21,500 டன் எஃகு வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. இந்த கப்பலினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். கப்பல் என்ன அப்படின்னா, 42,800 டன் வந்து எடையை சுமந்து செல்லும்
சுமந்து செல்லும் திறன் வந்து 42,800 டன் எடையை வந்து சுமந்து செல்லும் திறன் பெற்றிருந்தால் தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த். இதனுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 262.5 மீட்டர் அளவுடைய நீளம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அகலம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 61.6 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உயரம் வந்து 59 மீட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, 42,800 டன் எடையை சுமந்து செல்லும் திறன் பெற்றது. நீளம் வந்து எவ்வளோ, 262.5 மீட்டர். அகலம் அப்படின்றது 61.6 மீட்டர். உயரம் வந்து 59 மீட்டர். எத்தனை அடுக்குகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அடுக்குகளை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2,300 அறைகள் கொண்டது. எத்தனை ரூம்ஸ் வந்து இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2,300 ரூம்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸே உள்ளே வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பரப்பளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 12,000 சதுர மீட்டர் தான் இதனுடைய பரப்பளவு என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய வேகம் எவ்வளோ அப்படின்னா 28 நாட்டிக்கல் மைல். கடலில் வந்து இப்போ வந்து நம்ம ரோடில் வந்து ஒரு டிராவல் பண்ணோம் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதே மாதிரி கடலில் பண்ணால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக நம்ம கிலோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 59 கிலோமீட்டர் அளவில் வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கப்பலில் வந்து இப்போ எத்தனை வீரர்கள் வந்து இருக்கலாம், இந்த கப்பலுக்குள்ளே இப்போ எத்தனை வீரர்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னா 1,600 வீரர்கள் இருக்கலாம். 30 போர் விமானங்களை நிறுத்தலாம். 30 போர் விமானங்கள் வந்து இதில் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் பார்த்தோம் MiG-29K அதெல்லாம் பார்த்தோம், Kamov-31. அப்புறம் வந்து அப்புறம் என்ன அப்படின்னா 40,000 டன் எடையை கொண்ட கப்பல்களை வச்சுருக்க நாடுகளில் இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இது வரைக்கும் 40,000 டன் எடையை கொண்ட கப்பல்களை வச்சிருந்த நாடுகளில் பட்டியலில் இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி அப்போ 40,000 டன் எடையை கொண்ட கப்பலை வச்சுருந்த நாடுகள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சீனா போன்ற நாடுகள் மட்டும்தான் இந்த 40,000 டன் எடையுடைய கப்பல்களை வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இந்தியாவிலே முழுவதும் கட்டப்பட்ட ஒரு விமானம் தங்கிய கப்பல். செப்டம்பர் 2 22 தேசிய பிரதமர் மோடி அவர்களால் நாட்டிற்கு அந்த கப்பல் வந்து அர்ப்பணிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் விமானம் தாங்கிய கப்பலினுடைய பெயர் ஐஎன்எஸ் விக்ராந்த். அந்த பழைய விக்ராந்த் கப்பல் அளித்த பங்களிப்பு நினைவுகூறும் வகையில் தான் வந்து இந்த கப்பலுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் என பெயரிடப்பட்டது. இதனுடைய செலவு எவ்வளோனா 20,000 கோடி. 1961 கப்பல் படையில் ஐஎன்எஸ் விக்ராந்த் சேர்க்கப்பட்டது. பின்னர் 1997 திரும்ப பெறப்பட்டது. தற்போது வந்து கட்டப்பட்டுள்ள ஐஎன்எஸ் விக்ராந்த் கொச்சின் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. 2009 கொச்சியில் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தொடங்கப்பட்டது. இதை வடிவமைத்தவர் யாருன்னா WTB வார் டிசைன் பீரோ அப்படின்ற அமைப்பு. விமானம் தாங்கிய போர்க்கப்பலை உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் என 2007 தான் மத்திய அரசு தெரிவிச்சிருந்து. விக்ராந்த் அப்படின்றது 76% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. இது 21,500 டன் எஃகு வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, 42,800 டன் எடையை சுமந்து செல்லும் திறன் வந்து பெற்றிருந்தது. நீளம் வந்து 266.5 மீட்டர். அகலம் வந்து 61.6 மீட்டர். உயரம் 59 மீட்டர்கள். 18 அடுக்குகளை கொண்டது. 2,300 அறைகள் கொண்டது. பரப்பளவு வந்து என்ன அப்படின்னா 12,000 சதுர மீட்டர். இதனுடைய வேகம் 28 நாட்டிக்கல் மைல் ஆகும். 1,600 வீரர்கள் மற்றும் 30 விமானங்களை போர் விமானங்களை உள்ளடக்கியது. 40,000 டன் எடையை கொண்ட கப்பல்களில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இதற்கு முன் 40,000 டன் எடையை கொண்ட கப்பலை வைத்திருந்த நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்திருக்கும் நம்ம நம்புகிறோம். ஓகேங்களா, இது மாதிரி மேலும் பயனுள்ள வீடியோக்களை வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டடில் இருப்பீங்க. ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.